வணக்கம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை பக்கம் 21 பார்த்துட்டு இருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா பிறமூலி கலப்பின்றி பேசுக, ஆய்ந்தறிய, திரட்டுக எல்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது பார்க்கலாம். பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. சொல்வளம் பெறுவோம். கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. அதாவது கீழே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா புதிய சொற்களை நீங்களா கண்டுபிடிச்சு உருவாக்கணும். எடுத்துக்காட்டு என்னன்னா கரும்பு கொடுத்துருக்காங்க, அவங்களே ஆன்சரும் கொடுத்துட்டாங்க, கரு கம்பு. அடுத்தது கவிதை. கவிதையிலேருந்து என்னென்ன வேர்ட்ஸ், புது புது வேர்ட்ஸ் புதுசாக கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. கவின்னு கண்டுபிடிக்கலாம், கதை, விதை, தை. அடுத்தது பதிற்று பத்து, பதி பத்து, பற்று பதித்து. அடுத்தது பரிபாடல், பாடல் பால், பல் பாரி. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. அதாவது அவங்க தனித்தனி சொற்களாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு சொற்களாக வந்து இணைச்சி அது உங்களுக்கு மீனிங் தரணும், ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வின் மீன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மொதல் நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண், வெளி, தமிழ், மணி, மாலை, பின். எடுத்துக்காட்டு வந்து விண்மீன் கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும். பார்த்துக்கோங்க, ஆன்சர் பார்த்துக்கோங்க. நீதி நூல், தமிழ் மணி, எழுது கோல், கண் மணி, தமிழ் நூல், தமிழ் மொழி, விண்வெளி, தமிழ் மாலை. அதாவது இங்கிருந்து இங்கே இருக்கிற வேர்ட்ஸை நம்ம ரெண்டு வேர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணோம்னா ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக வரணும். அதுதான் இது எல்லாமே. ஸ்டூடெண்ட்ஸ் புக் இருக்கிறவங்க வந்து நீங்கள் புக்கிலே காப்பி பண்ணிக்கலாம், புக் இல்லாதவங்க வந்து நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. அதாவது நிறைய வேர்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வேர்ட் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். அழகு, ஏற்றம், இன்பம், ஊக்கம், இனிமை, ஆற்றல், ஈடு, இசை, உணர்வு, ஏடுகள், உரிமை, என்றும், எளிதாய், உவகை, அன்பு. இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இந்த வேர்ட்ஸை சூஸ் பண்ணி எழுதணும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா டேஸ் தருவது தமிழ். இங்கே என்ன என்ன எழுதணும், ஆல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அன்பு தருவது தமிழ். இது வந்து எடுத்துக்காட்டு எழுதிட்டாங்க அவங்களே ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட்லேருந்து எழுத ஆரம்பிக்கணும். ஆ என்ன வரும்னா ஆற்றல் தருவது தமிழ், ஆற்றல்னு நீங்கள் எழுதணும். இனிமை தருவது தமிழ், ஈடு இல்லாதது தமிழ். உ உணர்வு தருவது தமிழ், ஊக்கம் தருவது தமிழ். அடுத்தது ஏ என்றும் வேண்டும் தமிழ். அடுத்தது ஏற்றம் தருவது தமிழ். ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் புக்கில் வந்து எழுதி வைங்க, புக் இல்லாதவங்க நோட்லேயும் வந்து எழுதி வச்சுருங்க. இது வரைக்கும் ரீகால் பண்ணுங்கள். நம்ம ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.